வெல்கம் பேக் டு சவுத் ட்ரிப். நம்ம இந்த வீடியோல எங்க பயணிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருநெல்வேலி பெங்களூர் டோல் ஃபி ரைட்ல பார்ட் டூ வீடியோ தான் நம்ம இந்த இதுல பார்க்க போறோம். எக்ஸ்பெஷலி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு த்ரீ டோல் திருநெல்வேலியில இருந்து மதுரை வரைக்கும் டோல்ஸ் எல்லாம் எப்படி ஸ்கிப் பண்ணி வர்றது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்க இப்போ கொடைக்கானல்ல இருந்து பெங்களூர் வரைக்கும் எப்படி ஏன்னா ஸ்கிப் பண்ணி போறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்பாட் அப்படின்னாலே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இயற்கை சூழ்ந்திருக்கும், ஒட்டுமொத்தமா இரண்டு இடங்கள் வந்து ரொம்ப அழகா இருக்கும் இந்த பெங்களூர் ஏன்னா திருநெல்வேலி பெங்களூர் ஹைவேல. ஒன்று இந்த கொடைக்கானல், இரண்டாவது பார்த்தோம்னா அந்த கிருஷ்ணகிரி, அந்த ரெண்டுமே நல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கொடைக்கானல் மலை, ஏகப்பட்ட மலைகள் சூழ்ந்திருக்கும், மலைகளின் இளவரசி அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த கொடைக்கானல் ரோடு அந்த டோல் பிளாசாவை எப்படி ஸ்கிப் பண்றது தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுத்து உள்ள போற மாதிரி இருக்கும். உள்ள போகும்போதும் பார்த்தீங்கன்னா சுத்தி பார்த்தா எங்க பார்த்தாலும் மலை, அதுவும் இப்போ வந்து சம்மர், அந்த சம்மர்ல மலைகள் வந்து பச்சை பசேல்னு காட்சி அளிக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருந்தது. நிஜமா நான் இந்த சொன்ன மாதிரி ஆல்ரெடி இந்த இடத்துல நான் ரைட் பண்ணும்போது மனம் வந்து ரொம்ப சந்தோஷமாயிடும். ஸோ ஈவன் இது ரொம்ப ஹாட்டா இருந்தது, ஏன்னா நம்ம மத்தியான டைம்ல தான் அந்த இடத்த அப்படியே கிராஸ் பண்ணி போனோம். ஸோ ரொம்ப வெயில் தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. பட் இருந்தாலும் அந்த இதை பார்க்கும்போது இயற்கை சூழ்ந்து இருக்கும்போது நமக்கு மனதுக்கும் கொஞ்சம் இனிமையா இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமா நல்லாவே இருந்தது. ஸோ இந்த ரோடு நம்ம உள்ள போகும்போது பெரிய அளவுல நீங்க வில்லேஜ், எல்லா ரோடையும் நம்ம ஸ்கிப் பண்ணி போகும்போது ஒரு வில்லேஜஸ் பார்ப்போம். எக்ஸ்பெஷலி இந்த ரோட்ல நீங்க பெரிய அளவு வில்லேஜஸ் பார்க்க முடியாது, வீடுகளும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும், நிறைய அக்ரி லேண்ட் இருக்கும். நைட் டைம்ல நீங்க இந்த ரோட்ல போனீங்கன்னா நிஜமாவே கொஞ்சம் ஒரு பதட்டம் மூட்டும் போது தான் இருக்கும், ஒரு பயமோட நம்ம போக வேண்டியது இருக்கும். ஸோ இருந்தாலும் நம்ம அதெல்லாம் சுத்தி வந்துட்டு நம்ம வந்து அந்த ஸ்கிப் பண்ற ரோடு ஓரளவு வந்துட்டோம், வந்து நம்ம மெயின் ரோட்ல ஏறி வந்துட்டோம். மெயின் ரோட்ல வரும்போது இந்த டோல் ரோட்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சின்ன விஷயம் நான் பார்த்தேன், இரண்டு ரோடுகளுக்கும் நடுவுல வந்து நிறைய சின்ன செடிகள் மரங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் வச்சிருப்பாங்க. எதற்காக அப்படின்னா நம்ம வந்து அங்க இருந்து ஆப்போசிட்ல வர வண்டியோட ஹெட்லைட் லைட் நம்ம மேல அடிக்காம இருக்கு. ஸோ பட் எக்ஸ்பெஷலி இந்த டோல் பிட்வீன்ல பாத்தீங்கன்னா அந்த மரம் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருந்தது. நம்ம அதுல பயணிச்சு போகும்போது நம்ம கூடிய சீக்கிரத்துல டயர்ட் ஆயிடுவோம். ஸோ அதனால மரங்கள் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சில டோல்ல வந்து ரொம்ப அழகா அதை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது நீங்க வந்து போயிட்டு இருக்கும்போது லெஃப்ட் சைட்லயோ ரைட் சைட்லயோ உங்களுக்கு வந்து அந்த டெலிஃபோன் ஒன்று வச்சிருப்பாங்க எமர்ஜென்சி ஹெல்ப்புக்காக. உங்களோட ஏதோ எமர்ஜென்சி தேவைப்பட்டனா கண்டிப்பா அவங்க ஸ்டாப் பண்ணி அங்க ரிங் பண்ணீங்கன்னா அந்த பக்கத்துல உள்ள டோல் போத்துக்கு போயிடும். ஸோ அடுத்தது நம்ம வந்து அங்கிருந்து கிளம்பி அடுத்த டோல்ல வந்து கிளாஸ் பண்ண போயிட்டோம். அடுத்த டோல் பாத்தீங்க அப்படின்னா நிஜமாவே இதான் வந்து ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் டோல் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பக்கத்துலயே நம்ம வந்து சுத்தி கிராஸ் பண்ணிட முடியும். இது எங்க அமைஞ்சிட்டு இருக்குன்னா நம்ம கொடைக்கானலோட பக்கத்துல திண்டுக்கல் அந்த ஏரியால தான் அமைஞ்சிட்டு இருக்கு. தெட்டுப்பட்டி அப்படின்னு சொல்ற அந்த ஊர்ல இருக்கிற டோல் தான். இந்த டோலை வந்து நம்ம கடந்து போகும்போது நிஜமா அப்படியே அந்த கொடைக்கானல் மாதிரியே இங்கேயும் நிறைய மலைகள் எல்லாம் நீங்க சுத்தி பார்ப்பீங்க. எக்ஸ்பெஷலி ஒரு மலை வந்து நம்ம பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா தெரிஞ்சது எனக்கே, இன்னைக்கும் இன்னும் கண்ணுக்குள்ள அந்த வெயிலோட அந்த மலையை பார்க்கும்போது வேற ஏதோ வெளிநாட்டுல உள்ள மலைகளை அந்த பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்து. ஸோ அதை அப்படியே நம்ம அந்த அந்த நான் சொன்ன மாதிரி இந்த டோலை வந்து சுத்தி போகும்போது நம்ம என்ட்ரியில உள்ள ஆகும்போதும் நம்ம டோலை பார்ப்போம், அதே மாதிரி எக்ஸிட் ஆகும்போது கூட நமக்கு அந்த டோல் கண்ணுக்குள்ளே தெரியும் ஆக்சுவலி. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸா தான் டோல் இருக்கும். அதே மாதிரி இந்த டோல் எக்ஸ்பெஷலி நீங்க வந்து ஸ்கிப் பண்ணி வரும்போது அந்த ரோடு கண்டிஷன் அப்படின்றது வந்து நிஜமா சூப்பரா இருக்கும். அந்த ஒரு விஷயத்துல இந்த டோல் வந்து நம்ம ஸ்கிப் பண்றதுக்கும் ரொம்ப எளிமையான ஒரு இது ரூட்டா இருக்கும், நல்லாவே இருக்கும். இயற்கை சூழ்ந்திருக்கும், நான் சொன்ன மாதிரி கொடைக்கானலோட பக்கத்து டோல் இது. ஸோ கொடைக்கானல் எந்த அளவுக்கு இயற்கையோட இருக்குமோ அதே மாதிரி இந்த டோலும் வந்து அந்த திண்டுக்கல்ல அமைஞ்சிட்டு இருக்க இந்த டோலும் வந்து ரொம்ப இயற்கை சூழ்ந்துதான் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ நம்ம வந்து ஒரு வழியா அந்த டோல் எல்லாம் கடந்து நம்ம உள்ள வர்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம். ஸோ அந்த எக்ஸிட் பாயிண்டும் வந்து ஒரு சர்வீஸ் ரோட்ல வந்து கொஞ்சம் தூரம் போய் அடுத்தது வந்து நம்ம என்எச்ல இன்னும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எனக்கு வந்து ஒட்டுமொத்தமாக அந்த டிராவல்ல இந்த டோல் வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது ஸ்கிப் பண்றதுக்கு, இல்லாத டோல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தூரமா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அடுத்தது நம்ம இந்த டோல் அந்த இதுல எக்ஸிட் ஆகி வெளியே வந்துட்டு அடுத்ததா நம்ம வந்து ஸ்பாட் பண்ற டோல் தான் வந்து இந்த நாமக்கல்ல அமைஞ்சிட்டு இருக்க ஒரு பியூட்டிஃபுல்லா அந்த ஒரு கோயில் கூட இந்த டோல்ல அமைஞ்சிட்டு இருக்கும். ஸோ அந்த கோயில் ஆர்ச்சில தான் நம்ம லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஆர்ச்சில லெஃப்ட் எடுத்து நம்ம உள்ள போகும்போது எட்டுக்கை அம்மன் திருக்கோயில் வந்து அதுக்குள்ள அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அந்த எட்டுக்கை அம்மன் திருக்கோயிலுக்கும் நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு கோயிலுக்கும் எல்லாம் உள்ள போய் சுத்தி பார்த்துட்டு வந்தோம். ஸோ இந்த டோல் வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம ஸ்கிப் பண்ணும்போது டோலை ஸ்கிப் பண்ணும்போது எக்ஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயில் அமைஞ்சிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து விரும்புனீங்கன்னா அந்த கோயிலுக்கும் நம்ம போயிட்டு வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க, அப்போ வந்து இன்னும் சூப்பராக இருக்கும்.
இந்த கோயில் வந்து நம்ம பார்த்து நான் சொன்ன மாதிரி உள்ள நம்ம நேரம் உள்ள போயிடலாம். உள்ள பார்க்கிங் எல்லாமே வந்து சூப்பரா அமைஞ்சிட்டு இருக்கு. இந்த கோயிலுக்கு எப்பவுமே ஓப்பனா தான் இருக்கும். நான் நிறைய டைம் பார்த்திருக்கேன். சரி, இந்த டைம் நம்ம வந்து இந்த கோயிலையும் சுத்தி பார்த்துட்டு போயிடலாம், எதுக்கு இந்த கோயில விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் ஸ்டாப் பண்ணிட்டு, ஒரு சின்ன கடை இருந்தது. ஸோ கோயிலும் நம்ம மதிய டைம் போயிருந்தோம், ஆனாலும் கோயில் ஓப்பன்ல தான் இருந்து கோயில்ல ஒரு சில வேலைப்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு இருந்தது ஆக்சுவலி. ஸோ நம்ம உள்ள போய் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு ரிலாக்ஸா கொஞ்ச நேரம், ரொம்ப வெயிலா இருந்தது, அங்க தண்ணி எல்லாம் இருந்தது, தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அங்க இருந்து கிளம்பணும் ஆக்சுவலி. ஸோ கண்டிப்பா நீங்களும் இந்த டோல் இந்த இடத்துல வரும்போது இந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உள்ள போய் பயத்துடுவாங்க. அதே மாதிரி இந்த கோயில வந்து ஒரு பிரம்மாண்டமான தேர் கூட வச்சிருந்தாங்க. அடுத்து நம்ம வந்து வெளியேறி நம்ம திரும்ப வர ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வரும்போது ஆக்சுவலி இந்த டோயிலோட எக்ஸிட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தூரத்துல இருந்தே தெரியும் ஆக்சுவலி. ஸோ வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் சுத்தி வந்து வந்து ரோடை மெயின் ரோடை அடையிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அந்த ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்கும் இதுல. பட் நம்ம வந்து அப்படியே அதே ரோட்ல வந்து திரும்ப வந்து ரைட் எடுத்து போய் அதுக்கப்புறம் வந்து ஒரு யூ போட்டு அந்த மாதிரி திரும்ப நம்ம வந்து மெயின் ரோட்ல சர்வீஸ் ரோட்லோடி போய் நம்ம வந்து மெயின் ரோடை கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அங்க ஒரு ஃபிளைஓவரும் அமைஞ்சிட்டு இருக்கும். ஸோ இந்த ரோடும் பாத்தீங்கன்னா ரோடு கண்டிஷனும் நல்லா தான் இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப ஈஸியாவே நம்ம வந்து ஸ்கிப் பண்ற மாதிரி தான் அமைப்புல அமைச்சிருந்தாங்க. ஸோ இந்த டோலும் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம வந்து ஒரு ஃபேமஸான ஒரு டோல், அடுத்தது நம்ம கனெக்ட் பண்ற இடமே வந்து சேலம். ஸோ சேலம் வந்து நம்ம சிட்டிக்குள்ளோடி போய் தான் போற மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிராஃபிக் எல்லாம் இருக்கும். அந்த நமக்கு எப்பவுமே தெரியும் சேலம் வந்து கொஞ்சம் டிராஃபிக்கான ஒரு ஏரியா. ஸோ அதனால நமக்கு வந்து அந்த சிட்டியை கடந்து நம்ம போயிட்டு அடுத்தது நம்ம பண்றது வந்து சேலத்துல அமைஞ்சிட்டு இருக்க ஓமலூர் டோல், அதுதான் நம்ம வந்து அடுத்து ஸ்கிப் பண்ண போறோம். ஸோ அதுவும் அப்படிதான் ஒரு ஃபிளைஓவர் இருக்கும். அந்த ஃபிளைஓவர் நம்ம சர்வீஸ் ரோட்ல கீழே இறங்கி வர மாதிரி இருக்கும். அந்த சர்வீஸ் ரோட்ல கீழே இறங்கி வந்தீங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட் எடுக்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்கும். அந்த லெஃப்ட்ல அதுல லெஃப்ட்ல உள்ள போனீங்க அப்படின்னா நம்ம அந்த டோல் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட முடியும். இந்த இடம் வந்து அதே மாதிரி நம்ம வந்தது அந்த ஒரு ஈவினிங் டைம். ஸோ வீடியோ வந்து அந்த அளவு உங்களுக்கு கிளீனா இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அந்த சன்செட் அந்த மாதிரி வந்து அந்த லைட்டிங் வந்து ரொம்ப கிளாஸ்ல அடிச்சுட்டு இருந்தது. ஸோ அதனால அந்த அளவு குவாலிட்டியா வீடியோ இருந்திருக்காது. பட் இருந்தாலும் நம்ம உள்ள வந்து இந்த ரோடு கண்டிஷனும் ஒரு ஆவரேஜா இருந்தது. பாதி ரோடு வந்து கொஞ்சம் ஆவரேஜா இருந்தது, அதுக்கப்புறம் பாதி ரோடு வந்து ரொம்ப நல்ல கண்டிஷன்ல இருந்தது. ஸோ ஓரளவு நம்ம வந்து திரும்ப அந்த டோல வந்து ஸ்கிப் பண்ணி உள்ள ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் அதை பார்த்து அங்கேயே கோயில் அது இது எல்லா இடத்துலயும் நம்ம ஸ்கிப் பண்ணும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் பார்ப்போம். பார்த்துட்டு ஒரு வழியா நம்ம எக்ஸிட் வந்துட்டோம். ஸோ அடுத்தது நம்ம வந்து ஹைவேல கொஞ்சம் பயணிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ நம்ம வந்து பிளான் நிறைய இடங்கள் பார்க்க பிளானே இல்லை. ஸோ ஒவ்வொரு இடங்களா பார்த்ததுனால நம்ம டைமும் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிட்டே இருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 7:10 அந்த மாதிரி டைம்ல நம்ம ஸ்டாப் பண்ணோம். அதே மாதிரி ஒரு சில பிரேக்கும் நம்ம எடுத்திருந்தோம் ஆக்சுவலி. ஸோ இந்த இடமும் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சூழ்ந்து சூப்பரா இருந்து ஓரளவு ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. எப்பவுமே நான் வரும்போது இந்த ஐயனார் கோயில வந்து நான் ஸ்டாப் பண்ணுவேன் ஆக்சுவலி. ஸோ அது வழக்கமா வச்சிருந்ததுனால இந்த டைமும் ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்தது ஒரு ஒரு 2-3 மினிட்ஸ் இருந்துட்டு அடுத்தது கிளம்பிட்டோம். திரும்ப நம்ம அடுத்தது கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது சூப்பரா ஒரு ஸ்பாட் வரும். இதுதான் வந்து அந்த நம்ம ரொம்ப டேஞ்சரான ஒரு ஏரியா. ஸோ நம்ம ரைட்ல நிறைய பேருக்கு தெரியும் இங்க வந்து வேர்ல்டு மோஸ்ட் யூனோ டேஞ்சரஸ் ஹைவே அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்பாட். அந்த இடம் நிறைய ஆக்சிடென்ட், அதிகமான ஆக்சிடென்ட் நடந்திருக்கிறது. ஸோ லாரிகள் எல்லாம் அவ்வளோ ஸ்லோ மூவிங்ல இருக்கும். ஸோ நீங்களும் டிரைவ் பண்ணும்போது நிஜமாவே கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிரைவ் பண்ணுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த இடம் அந்த அளவு டேஞ்சர் அப்படின்றதுனால நான் நிறைய ஆக்சிடென்ட் முன்னாடி பார்த்துருக்கேன். இப்போ வந்து நிறைய சேஃப்டி மெஷர் எல்லாம் வச்சு வண்டிங்களை எல்லாம் ஸ்லோவாக போக வச்சு ஓரளவு கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதை கடந்து நம்ம அடுத்தது வந்து ஸ்கிப் பண்ற டோல் தான் வந்து தொப்பூர் டோல் அப்படின்னு சொல்லுவாங்க. தொப்பூர் அப்படின்றது வந்து ரொம்ப ஃபேமஸ், ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட் இந்த டோல் இந்த ஸ்பாட்டுக்கு அடுத்ததே இமீடியட்டா உங்களுக்கு அந்த டோல் வந்துடும். அதில் நம்ம முன்னாடி போகும்போது ஒரு சின்ன செக் போஸ்ட் மாதிரி இருக்கும், அதில் நம்ம லெஃப்ட் எடுத்து உள்ள போகிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இந்த டோல் வந்து கொஞ்சம் நம்ம லாங்காக சுற்றி வர மாதிரி இருக்கும் ஆக்சுவலி. இதுவும் அப்படிதான் நிறைய மலைகள் அது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இயற்கை சூழ்ந்து நிறைய விவசாய நிலங்கள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் நம்ம வந்து அதான் சொன்ன மாதிரி கொஞ்சம் லாங்காக சுற்றி வர மாதிரி இருக்கும். இந்த டைம் ஓரளவு ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஸோ திரும்ப வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அண்டர் பாஸ் அந்த ஏரியாட்ட வந்து நம்ம ஸ்கிப் பண்ணி வெளியே வர மாதிரி இருக்கும். வெளியே வந்துட்டு அதுக்கு அடுத்தது நம்ம வந்து திரும்ப கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்மளோட அடுத்த டோல், அடுத்த டோல் வரும்போது நம்ம ஓரளவு டார்க் ஆயிடுச்சு, ஒரு 7 அந்த மாதிரி டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அடுத்த டோலும் பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரியில தான் இருக்கு. ஸோ ரெண்டு டோல் வந்து கிருஷ்ணகிரியில் அமைஞ்சிட்டு இருக்கு. ஒன்று வந்து தொப்பூர் டோல் அப்படின்னு சொல்லுவாங்க, தோப்பூர் இது முன்னாடி பார்த்தது. அடுத்த டோல் வந்து கிருஷ்ணகிரி டோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் அடுத்தது வந்துடும். அடுத்த டோல் வந்து நம்ம வர்றதுக்கு முன்னாடி அதுவும் ஒரு ஃப்ளைஓவர் இருக்கும். அந்த ஃப்ளைஓவரில் நீங்கள் போகாமல் சர்வீஸ் ரோட்ல வர மாதிரி இருக்கும். சர்வீஸ் ரோட்ல கீழே சர்வீஸ் ரோட்ல வந்து ஒரு லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அதுவும் நீட்டாக போர்டு எல்லாமே இருக்கும். அதில் ஒரு சின்ன அது ஒரு
சின்ன ஜங்ஷன் மாதிரியே இருக்கும். வில்லேஜுக்குள்ள போற மாதிரி இருக்காது ஆக்சுவலி உங்களுக்கு. ஸோ ஒரு சின்ன ஜங்ஷனுக்குள்ள நம்ம போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ உள்ள போயிட்டு அதுவும் ஸ்கிப் பண்ணி உள்ள வரும்போது கொஞ்சம் இதுவும் கொஞ்சம் ஷார்ட் ஆனதுதான். இதுக்கு முன்னாடி உள்ளதான் நம்ம ஸ்கிப் பண்ணும்போது கொஞ்சம் லாங்கா இருக்கும். அதுல ரோடு கண்டிஷனும் ரோடு வேலைகள் நடந்துட்டு இருந்தது, அதனால அந்த அளவுக்கு சரியா இல்லை. ஸோ இங்க வந்து ரோடு எல்லாமே நீட்டா இருந்தது. ஸோ அடுத்தது நம்ம வந்து ஓரளவு டார்க்கா இருந்தது, நம்ம ஸ்கிப் பண்ணி வந்தாச்சு. ஸ்கிப் பண்ணி வெளியே வரும்போது அதுக்கு அடுத்தது பக்கத்துலயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிருஷ்ணகிரி ஒரு பிரம்மாண்டமான மெடிக்கல் காலேஜ். இங்க இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம், ஒரு மெடிக்கல் காலேஜ் பார்த்தோம் இல்லையா ரோட் சைட்ல, அவ்வளவு சூப்பரா இருந்தது. விருதுநகர்ல நம்ம பார்த்தோம் நேஷனல் ஹைவேல, அதே மாதிரி இங்கேயும் இங்க ஒரு மெடிக்கல் காலேஜ் கிருஷ்ணகிரியில அந்த ஹைவேலே வச்சிருந்தாங்க லைட்டிங்கோட. அதை பாக்குறதுக்கு நிஜமா சூப்பரா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் வந்து ஃபுல்லா வீடியோ எடுக்க சொன்னேன், ஸோ ஃபுல்லு நம்ம வீடியோ எடுத்தோம். அந்த என்ட்ரன்ஸ் அந்த பில்டிங்கோட கலர்ஃபுல்லோட நல்லாவே இருந்தது. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் டோல் இதுதான். இதுக்கு அடுத்த டோல் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அத்திப்பள்ளி டோல் வரும். அத்திப்பள்ளி வந்து பெங்களூர் தமிழ்நாடு அந்த பார்டர்ல வரும். ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா அந்த டோல் போகாம அதையும் ஸ்கிப் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு இல்லைன்னு இல்லை. ஸோ நம்ம வந்து அங்கே சிட்டிக்குள்ள போனால் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒசூரில் அந்த அண்டர் மேலே ஃப்ளைஓவரில் போகாமல் நீங்கள் சர்வீஸ் ரோட்டில் கீழே வந்து நம்ம ரைட் எடுத்தோம் அப்படின்னா வந்து நம்ம அந்த நேராக போனால் நம்ம பெங்களூர் சிட்டிக்குள்ளே போயிடலாம். ஸோ அந்த ரைட்டு ரோடு நான் என்ன அந்த நம்மளோட ஒரு சின்ன என்ன பிளானில் வந்து மாற்றிட்டோம். ஃபர்ஸ்ட் அப்படியே போகிற மாதிரி தான் இருந்து அப்புறம் இங்கே நம்ம ரைட் எடுத்து போனோம். அங்கே பார்த்தா ஏகப்பட்ட டிராஃபிக் ஜாமு, எல்லா ட்ரக்கும் வந்து இந்த ரூட்டில் தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா சிட்டிக்குள்ளே போகிறது அவாய்ட் பண்ணி வர ரூட் இது ஆக்சுவலி. ஸோ அதனால நிறைய ட்ரக் இருந்தது, கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாகவே இருந்தது. இல்லைனா ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு 25 அட்லீஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் ஃபாஸ்ட்டாகவே போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் என்ன ஆச்சுன்னா நம்ம போகும்போது ஒரு 5 ட்ரக்குக்கு ஒரு கார் மாதிரி அந்த மாதிரி ரொம்ப ட்ரக்கு டிராஃபிக் ரொம்ப அதிகம் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு லாஸ்ட்டில். ஸோ நம்ம இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் அப்படின்றது ஆல்மோஸ்ட் ஒரு 5000 ருபி ஆச்சுது. ஸோ டோல் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ருபி ஆகும் அப்ராக்ஸ். ஸோ அதை நம்ம சேவ் பண்ணிட்டோம். ஒருவேளை ஒரு 300 ருபி ஒருவேளை எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பெட்ரோல் கன்சியூம் பண்ணியிருப்போம். பிளஸ் நம்ம அந்த டூர் அந்த விருதுநகர் அங்கே எங்கெல்லாம் பார்த்தோம். ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய அளவு எக்ஸ்பென்ஸ் இல்லாமல் அந்த டோலையும் சேவ் பண்ணமாச்சு. ஒரு சில இடங்களையும் நம்ம டூர் பிளான் பண்ணிட்டு நம்ம வந்து சேரும்போது பெங்களூர் அரௌண்ட் ஒரு 9:00 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா இந்த டிராஃபிக்ல நம்ம ஸ்ட்ரக் ஆனதுனால தான், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் எர்லியா வந்திருப்போம். இங்க வந்து ரொம்ப டிராஃபிக் ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி ரொம்ப லாரி வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. ஸோ ஒரு அருமையான பயணம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டோல் ஸ்கிப் பண்ணி ஒரு டோல் கூட பே பண்ணாம ஸ்கிப் பண்ணி நம்ம பெங்களூருக்கு வர முடியும். ஸோ அந்த வீடியோ தான் நம்ம இந்த இதுல முழுமையா பார்த்தோம். அது தாண்டி நம்ம பெங்களூர் சிட்டிக்குள்ள வந்துட்டோம். இப்போ சிட்டிக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா தெரியும் அந்த மெட்ரோ எல்லாம் போகும். ஸோ இந்த இடம் வந்து பைப்னகல்லி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியா தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க இடம். ஸோ அங்க வந்துட்டோம். ஓரளவு அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு 9 PM ஆயிடுச்சு. ஓரளவு கொஞ்சம் டயர்டா இருந்தது, ஏன்னா நம்ம வந்து டைரக்டா இங்க வந்திருந்தா இருக்காது. நம்ம ஓரளவு ட்ரிப் எல்லாம் அங்கங்க எல்லாம் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் டயர்ட்னஸ் இருந்து, பட் அதர்வைஸ் ஓகே. நார்மலா வந்து ரிலாக்ஸ் ஆயிட்டு ஸ்லீப் தூங்கிட்டோம், காலைல எழும்பி வேற எல்லாம் பண்ணோம். ஸோ ஒட்டு மொத்தம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னி. ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ பதிவில் சந்திப்போம். அடுத்து நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன். தேங்க்யூ. பை பை.